இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் மாமன்னர் மருதிருவர் வந்து அந்த கோயிலை காக்கிறதுக்காக தன் தலையை கொடுத்தாங்க. அந்த தலை கொடுக்கப்பட்ட இடத்துல கிறிஸ்டின் சர்ச்சு இன்றைக்கு வரையும் சப்பர பவனி வந்துக்கிட்டு இருக்கு, புனித அருளானந்தர்னு சொல்லி. அதாவது இந்த புனித அருளானந்தர் பட்டம் வந்து அவருக்கு ஜா போன்பால் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய பெயர் வந்து ஜான் டி பிரிட்டோ. அந்த ஜான் டி பிரிட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதத்தில் நம்ம மதுரையை மையமாக வச்சு முதல்ல வந்து கத்தோலிக்க சர்ச்சு நிறுவுகிறாரு. அந்த கத்தோலிக்க சர்ச்சை நிறுவிட்டு இந்த பகுதியில் உள்ளவங்களை பூரா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறதுக்காக வர்றார். அப்படி வரையில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த கிழவன் சேதுபதி அந்த ஜான்டி பிரிட்டோவை கைது பண்ணி காளையார் கோவில் வாசலில் ஒரு சிறை கூட இருக்குது. கோபுர வாசல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிறை இருக்கும். அந்த சிறையில் அவரை அடைச்சி அவரை வந்து முதல் தடவையாக நாடு கடத்துகிறார். இனிமேல் என் நாட்டில் வந்து இந்த ராமநாதபுர சமஸ்தானத்தில் வந்து நீ வந்து எப்பயுமே மத பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக வந்து அவரை வந்து மன்னித்து அவரை அவருடைய நாட்டுக்கான போர்த்துகீசிய நாட்டுக்கே அனுப்பிடுறார். இரண்டாவது முறையும் மறுபடியும் வந்து இதே சமஸ்தானத்தை வரையில் அவரை வந்து ஓரியூரில் வச்சு சிறைச்சேதம் பண்ண சொல்கிறார் கிழவன் சேதுபதி. அதாவது கோயிலை இனிமேல் நம்ம தர்மத்தை அதை பழித்து பேசுகிறவங்களை இந்த மாதிரி சிறைச்சேதம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட பூமியில் வந்து நான் வந்து கொடியேற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த புனித அருளானந்தர்னு சொல்லி அவருடைய சப்பரத்தை இன்றைக்கு வரையும் அரசும் அதுக்கு சம்மதித்து அந்த சப்பரத்துக்கு கோயிலை சுற்றி வர்றதுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜி, இதை தடை பண்ணணும் ஜி, என்ன செய்கிறது ஜி அப்படின்னு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. மக்களை திரட்டுங்க, எப்பயுமே பொறுப்பாளர்கள் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணணும், ஓயாமல் நீங்களே முன்னாடி நிற்கிறீங்க, மக்களை திரட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மக்களை முன் திரட்டி நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ரெடி பண்ணோம் அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து அங்கே இருந்த போராட்டம் ஒரு கலவரமான சூழ்நிலைக்கு ஏற்படையில் அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, உங்களை மையப்படுத்தி அவர்கள் கலவரம் செய்ய பார்க்குறாங்க உங்கள் இயக்கத்தை களங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கோபால்ஜிகிட்ட அப்போ இப்போ தான் நிறைய ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், அப்போ கோபால்ஜிக்கு நேராக அங்கேருந்து அடித்து கேட்கல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாம் இது பண்ணி சொல்லிவிட்டு என்ன சூழ்நிலையோ சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம செயல்படணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரையும் இந்த அரசுகள் திராவிட அரசுகள் காளையார் கோயிலை கோபுரத்தை சுற்றி தான் அந்த தேர்ச்சப்பரம் வருது, அதை எப்படியாக இருந்தாலும் தடுக்கணும்னு கோபால்ஜிக்கு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அனைத்து இந்து அமைப்புகளுமே இன்றைக்கு வரையும் போராடிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு 10 பேர் மேலே வந்து பொய் வழக்கு போட்டாங்க. மாதா சுவியை வந்து அவங்களே உடைச்சிட்டு இவங்க உடைச்சதாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கடந்து தான் நம்ம அமைப்புகளை பொறுப்பாளர்கள் தேசத்திற்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை உணர்ந்து பொறுப்பாளர்களை செயல்பட செய்ய வைக்கணும்னு கோபால்ஜி சொன்னாங்க. அந்த வாசகம் இன்னும் மனதில் நிற்கிது. கோபால்ஜியை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து அவர் ஒரு விவேகானந்தராகவும் வீர ஜிவாஜியாகத்தே நான் அவரை பார்ப்பேன் எப்பயுமே. ஏன்னா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீரத்தோடு நிற்கிறதுல முன்னேற்பாடாகவும் ஆன்மீகத்தில் ஆன்மீக கருத்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரையில் விவேகானந்தராகவும் அவர் நிற்பார். அதே மாட்டம் எங்கள் குடும்பத்தில் அவருக்கு உணவு ரொம்ப எளிமையாக சாப்பிடக்கூடியவர். எப்படி எங்கள் பகுதியில் காரசாரமாக சாப்பிடுவோம் ஜி, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு தயார் பண்ண தெரியாது ஜி அப்படிமோ. ஒன்றும் இல்லைடா, வெங்காயம் இருக்கக்கூடாது, கடுகு இருக்கக்கூடாது, பூண்டு இருக்கக்கூடாது, போட்டு நீ சாம்பார் மாட செய் அப்படின்னு சொல்லி அவரே ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி குறிப்பு எளிமையாக பெண்கள் இடத்துல என் மனைவி இடத்துல சொல்லலை கூட இந்த மாதிரி செய்யுமா அப்படின்பாங்க. அதே மட்டும் 2006 20 நாள் ஒர்க்காக கேம்ப் நடந்துச்சு. அப்போ கேட்டார், உன்னை பிரச்சாரக்க வர சொல்லி நீ கல்யாணத்தோட ஒய்ஃபோட வந்து நிற்கிற, சரி சரி நல்லாரு, என்கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கணும்னா பத்தாது, இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ரெண்டு பேருக்கு வந்து பார்த்துக்க நம்ம பையன்
இவன் மாடுக்கு எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பான், நீ பார்த்துக்க அப்படின்பார். அவருடைய வழிகாட்டுதலில் தான் நிறைய விஷயங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அவரை வந்து இறக்கவில்லை, என்றுமே நம்ம நினைவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கார், வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சித்த புருஷர்களை வந்து தோன்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இறப்பில் மட்டும் கிடையாது, அவங்க நினைவுகளையும் எல்லாரோடையும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நன்றி, வணக்கம்.